சினிமினி செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட திரைப்பட பின்னணி பாடகி ராக்ஸ்டார் ரமணியம்மாள் இருக்காங்க. வணக்கம் ராக்ஸ்டார் ரமணியம்மாள் அவர்களே. வணக்கம் பாலாஜி. சினிமினி செய்திகள் மூலமா உங்களை சந்திக்கிற போய் சந்தோஷம். சினிமினி செய்தி ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். நீங்க வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமா உலகறிந்த ஒரு பாடகியா இருக்கீங்க. கிட்டத்தட்ட 25 படங்களுக்கு மேல பாடிட்டீங்க. நீங்க முதல்ல பாடின பாடல் எது? முதல்ல பாடின பாடல் வந்து காதல் படத்துல பாருங்களா, இரண்டு வரிகள் பாருங்க. தண்டட்டி கருப்பாகி தாடையூற்று மருதாகி பேச்சைய தீசனமாகி குச்சிக்குள்ள போனாலே வளாட்டும் வேலையெல்லாம் மூட்டை கட்டிக்கோ வாயாடி பேச்சையெல்லாம் ஏற கட்டிக்கோ ஒன்னுன்னா வண்டு வரும் புரிஞ்சு நடந்துக்கோ பூவுன்னா வெக்கம் வேணும் அறிஞ்சு நடந்துக்கோ கறிக்குள்ள சோரா சோத்துக்குள்ள கறியா பந்தியில ஜாதி ஜனம் புலம்புதடி. இரண்டு வருடங்களா லாக்டவுன்ல இருக்கும். இப்ப வந்து செப்டம்பர் மாசம் பிறக்க போது ஆகஸ்ட் மாசம் இறுதியில இருக்கும். இந்த லாக்டவுன் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு? இந்த கொரோனா டைம் வந்து எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? நான் வந்து இந்த சிறையில் அடைச்ச பருவமாக தான் இருந்தேன் லாக்டவுனில், வேற வழி இல்லாத. ஆனால் அந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தையும் சொல்லிக்கினேன், எனக்கு பிடிச்ச பாடல் வந்து பாடிக்கினேன். வீட்டில் இருப்பேன் நான், கடவுள் வந்து எனக்கு இது வரைக்கும் கஷ்டம் கொடுக்கல. 43 வருஷமாக இந்த பஞ்சமெல்லாம் போய் வறுமை கிருமை எல்லாம் தீந்து இப்போ வந்து நான் இந்த லாக்டவுனில் கூட எனக்கு வருமானம் என்ன தெரியாத அளவுக்கு கடவுள் எனக்கு கொடுக்குறாரு. ஆனா நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கு பெற முடியல, மக்களை சந்திக்க முடியலன்ற வருத்தம் இருக்கா? வருத்தம் இருக்கு நிறைய மக்கள். ஏன்னா வெளியில போனா போதான், அத்தனை பேரும் உடைய இந்த காலில் விடுவாங்க. நல்ல மிகப்பெரிய புகழ் எனக்கு. இருந்தாலும் நானு இப்போ இப்போதைக்கு போக முடியல. ஆனா இப்ப கூட ஒரு கடைக்கு இறங்கினாக்கா காலில் ரோடுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, உடையாந்து காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவாங்க. இது பெரிய பணம் காசு செலவழிஞ்சாலும் இந்த புகழ் மறையாது எனக்கு. ஒரு அழகான அன்பு கண்டிப்பா சொல்லணும். அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து நிறைய படங்களை பாடிருக்கீங்க. ஜுங்கா படத்துல விஜய் சேதுபதி படத்தை பாடிருக்கீங்க. 4 வரிகள் பாட முடியுமா? வாய கட்டி வைத்த கட்டி வாழுற சிங்க குட்டி என் பேராண்டி வெள்ள கட்டி வெளுக்க போற ரவுண்டு கட்டி சன்னா பிரங்கா கிராண்ட் சன்னா பிளிங்கா வந்துட்டாய ஜுங்கா வந்துட்டாய ஜுங்கா ஜுங்கா. நீங்க வந்து சரிகமப்பா லைவ் நிகழ்ச்சியில், அதாவது சரிகமப்பாவோட போட்டியில் கலந்துக்கிட்டீங்க, பாடி உலகறிந்த பாடகி ஆயிட்டீங்க. அந்த நிகழ்ச்சியில் நீங்க பாடின பாடல்களை உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது? அதுல வந்து அச்சம் என்பது மடமையான ரெண்டாவது ரவுண்டு. ஆனா எனக்கு அந்த ராக்ஸ்டார் பட்டம் கொடுத்தது வந்து அச்சனா. அது அந்த கானக்கருங்குயில கானக்கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்ட சொல்லி பாட்டு ஒண்ணு தரையா தரையா மனசிலிடம் பிடிச்சா ஜெயிச்சா ஓஹோ ஊர் ஜனமும் குலவகளவட்டும். இந்த பாட்டுக்கே எனக்கு அந்த ராக்ஸ்டார் ரமணியம்மாள் அர்ச்சனா எல்லாரும் சேர்ந்து கொடுத்தாங்க. அந்த அச்சம் என்பது மடமையடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சண்டக்கோழி 2 படத்துல யுவன் சங்கர் ராஜா இசையில விஷால் கீர்த்தி சுரேஷ் நடிச்ச படத்துல பாடிருப்பீங்க, அந்த பாடல் 4 வரிகள் பாடுங்களேன். செங்கரட்ட பாறையிலே சிட்டதுங்க வேளையிலே அக்கறமா பாக்குறையே எக்க விட்டு தூக்குறையே தன்னே நானே கொஞ்சமும் நல்லா இல்ல தன்னே நானே கொஞ்சமும் நல்லா இல்ல தன்னே நானே. விஜய் ஆண்டனி இசையில ஹரிதாஸ் படத்துல ஒரு அழகான பாடல் பாடிருப்பீங்க, ஸ்னேகா நடிச்ச திரைப்படம், கிஷோர் நடிச்ச திரைப்படம், அந்த பாடல் எங்களுக்காக 2 வரிகள் பாட முடியுமா? வெள்ள குதிரை மேல விசரிவா கையிலேந்தி ஐயனாரு வந்தாரையா அகிலத்தை ஆட்சி பண்ண அகிலத்தை ஆட்சி பண்ண மன்னவனம் உன் கையில மரம் போச்சு குதிரை பொம்மை நீ ஆட்சி செய்யும் காலம் இன்னும் ரொம்ப தூரம் இல்ல இன்னும் ரொம்ப தூரம் இல்ல. நீங்க எத்தனை வெளிநாடுகள் போயிருக்கீங்க, எந்தெந்த கண்ட்ரி போயிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் சேனல்ல சிங்கப்பூர் கூட்டம் போனாங்க, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் சிட்னி அபிதாபி துபாய் போயிட்டு ஸ்ரீலங்கா வரைக்கும் 10 முறை போயிருக்கேன். ஓ ரொம்ப அருமை, சந்தோஷம். சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடகி யாரு, பாடகர் யாரு? எனக்கு பிடிச்ச பாடகர் டிஎம்எஸ் தான். பாடகர் பாடகி வந்து பி சுசீலா. எல்லா ஈஸ்வரி ரெண்டு பேரையும் பிடிக்கும். ஏன்னா அவங்க ஒரு டோன் வந்து ஃபோக் வாய்ஸ். அவங்க பாடின பாட்டுக்கு அவங்களே வந்தாங்க அந்த சேனல்ல ஒரு வாட்டி. சரி, நீங்க என்னென்ன படங்கள்ல பாடியிருக்கீங்க? நான் தான் மொத்தம் 25 படம் முதல்ல பாடினேன் ஜி தமிழ் வாய்ப்புக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து ஜுங்கா சண்டக்கோழி காப்பான் கேப் மாறி இன்னும் ஒரு 4-5 படம் பேரே தெரியாது. இப்போ ஒரு பெரிய லெவல்ல ஒரு படம் பண்ணிருக்கேன், கர்ணன் படத்துல வர சாங் மாதிரி இருக்கும், லைவாவே காட்டுவாங்க. சூப்பர், நிறைய பாடல்கள் பாடுங்க ராக்ஸ்டார் ரமணியம்மாள். இன்னும் பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம், நன்றிமா.